ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் சிக்கன் ஷீக் கபாப் செய்ய போகிறேன். அதுக்கு போன்லெஸ் சிக்கன் 500 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். கொத்தமல்லி, புதினா, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூனு, மைதா மாவு, லெமன் கார்னிஷ்காக, ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், உப்பு. சின்ன ஜார் எடுத்துப்போம். அந்த ஜார்லேருந்து சிக்கனை ஆட் பண்ணி ஃபைனாக பேஸ்ட்டாக பண்ணாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும்ல, அந்த தன்மைக்கு நம்ம அரைச்சி எடுத்துப்போம். அது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, சில்லி ஃப்ளேக்ஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாமே ஒரு ஜாரில் மாற்றிக்கிறேன். மாற்றி அதையும் வந்து கோசா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை சிக்கன் போட்டு வச்சுருக்கோம்ல அதே பாத்திரத்தில் நம்ம மொத்தமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா கொட்டி கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம ஸ்பூனில் அந்த மாதிரி கிண்டுறப்ப அந்த அளவுக்கு அது மிக்ஸ் ஆகாது. கையில் பிசைஞ்சு உப்பு காரம்லாம் தேவையானதை பார்த்துக்கணும். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சில்லி ஃப்ளேக்ஸோ இல்லை ரெட் சில்லி பவுடரோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பேனை ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணி தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன். இந்த கம்பியில் தான் வந்து நான் அந்த டோ மாதிரி அதை எடுத்து நம்ம அந்த கெபாபை ஃபில் பண்ணி கம்பியில் வச்சுட்டு அப்படி நான் இந்த பாத்திரத்துலேயே நான் விட்டுருவேன், அந்த எண்ணெயிலேயே. அதுக்காக தான் அந்த கம்பி யூஸ் பண்ணுறேன். நம்மக்கிட்ட வந்து அந்த ஸ்டிக்கு இல்லை, உட் ஸ்டிக் இருக்கும்ல, அது இல்லை. அதனால் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் நல்லா சிக்கன் வெந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி பாயில் பண்ணல, எதுவுமே பண்ணல. நிஜமாகவே இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். ரொம்பவே சிம்பிள் தான், பட் நம்ம அந்த ஃப்ரை பண்ணுற டைமிங் இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஷாலோ ஃப்ரைன்றதுனால சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இவனும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் பாருங்கள் இதெல்லாம். நம்ம முடியல எப்படி